புதயகம் நேர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஆறாவது நாளில் இருக்கிறோம் அதாவது மகாலட்சுமியை வணங்கக்கூடிய மூன்றாவது நாளில் இருக்கும் மகாலட்சுமி அப்படின்னாலே செல்வ வளங்களை தந்து வறுமையை அகற்றுபவள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாள் அன்று ஒரு முக்கியமான ஒரு ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள் மகாலட்சுமி அது யாருடைய ரூபம் அப்படின்னா சண்டிகா தேவி என்ற அந்த இந்த சண்டிகா தேவியை நம்ம சண்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இந்த ஹோமங்கள் நம்ம நிறைய நம்ம வீட்டுல பண்ணிருப்போம் கோவில்கள்ல பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஹோமங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் அதுல பலவித ஹோமங்கள் இருக்கு கணபதி ஹோமங்கள் இருக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஹோமங்கள் நம்ம பண்ணலாம் சுலபமாக பண்ணிடலாம் ஆனா இந்த சண்டி ஹோமம் அப்படின்றது ஒன்னு இருக்கு இந்த சண்டி ஹோமம் அவ்வளவு சுலபமா யாருனாலையும் பண்ணவே முடியாது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு ஹோமம் இந்த சண்டி ஹோமம்லேயே பலவிதமான ஒரு அதாவது வெவ்வேறு சண்டி ஹோமங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நவச்சண்டி ஹோமம்னு இருக்கு சத்த சண்டி ஹோமம்னு இருக்கு சஹசர சண்டி ஹோமம் அப்படின்னு இருக்கு அயுத்த ஹோமம் பிரயுத்த ஹோமம் இந்த அஞ்சு விதமான ஹோமங்கள் இருக்கு இப்போ ஹோமம்னாலே என்ன பண்ணுவானா இந்த தேவி மகாத்மியம் அப்படின்றத பத்தி நம்ம பேசினோம் இல்லையா இந்த தேவி மகாத்மியத்தை அதாவது அதுவே எழுநூறு மந்திரங்கள் அந்த எழுநூறு மந்திரங்களை ஒன்பது தடவை பாராயணம் பண்றதுதான் நவ ஹோமம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதே மாதிரி சத்த சண்டிஹோமம் அப்படின்னு இருக்கு அது என்னன்னா நூ ஒரு தடவை அந்த இந்த நம்ம தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணுவா அதே மாதிரி சஹசிர சண்டி ஹோமம் அப்படின்னா ஆயிரத்தி ஒரு தடவை அந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்றது அயுத்த சண்டி ஹோமம் அப்படின்னா பத்தாயிரம் ஒரு பத்தாயிரத்தி ஒரு தடவை இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணுவா அதே மாதிரி பிரயுத்த சண்டி ஹோமம் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஒரு தடவை இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணுவாங்க எவ்வளவு விசேஷமான ஒரு அந்த ஹோமம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சண்டி ஹோமம் அந்த ஹோமத்தை பண்ணா அவ்வளவு விசேஷம் பண்ண முடியலைன்னா பண்ணுற இடத்துல நம்ம கலந்துண்டாலே போகும் இந்த மகாலட்சுமி என்ன பண்ணுவாலாம் நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை உடனே அகற்றிடுவாலாம் அந்த அளவுக்கு இந்த மகாலட்சுமிக்கே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம எல்லாரும் லக்ஷ்மி தேவி அப்படின்னா செல்வத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் உடனடியாக அந்த மகாலட்சுமி போக்கி அவளுடைய அந்த அருள் வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது தான் இந்த சண்டி ஹோமத்துடைய தாற்பரிய இந்த வரும் வரும் என்னன்னா இந்த தேவி தேவி ஆயுதங்களை ஆயுதங்களை அந்த நம்ம கிட்ட கெட்ட கெட்ட எண்ணங்களோட வர வந்தாலும் அவளை உடனடியா அழிச்சு நம்மளுக்கு நல் வாழ்வை அருள்வாள் இந்த மகாலட்சுமி இந்த நாளன்று ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேவி பேரையே கோலமாக நம்ம போடணும் எந்த தேவி பேரினாலும் சரி அந்த பேரை கோலமாக போடணும் எப்படின்னா கடலமாவால் அந்த கோலம் போடணும் கடலமாவால் போட முடியலைன்னா அட்லீஸ்ட் கல கலந்து கடலமாவை கொஞ்சம் கலந்து தேவி பேரை கோலமாக இட்டு செம்பருத்தி பூவால் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா செம்பருத்தி பூ வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் புளியோதரையை நிவேதியம் பண்ணா நம்மளுக்கு செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாலாம் இந்த மகாலட்சுமி இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து மகாலட்சுமியை பற்றி பல அற்புதமான விஷயங்களை பார்த்தோம் நாளைக்கு சரஸ்வதி தேவியின் பல அற்புதங்களை நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்